வெல்கம் பேக் டு மை சேனல் சாண்டிஸ் கிரியேட்டிவ் கார்னர். நான் உங்கள் சந்தியானந்தகுமார். இன்றைக்கி ஒரு டைனோசர் பர்த்டே பார்ட்டி தீம் தான் உங்களுக்கு செஞ்சு காட்ட போகிறேன். ஸோ வாங்க, இதை எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இதுக்கு தேவையான பொருள் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஒரு கலர் ஷீட் இது மாதிரி எடுத்துக்கோங்க. ஸோ இதை வந்து சரிசமமாக மூணாக மடிச்சுட்டு அதை கட் பண்ணி எடுத்துடலாம். ஸோ உங்களுக்கு விருப்பமான கலரில் நீங்கள் எந்த கலர் ஷீட் வேணால் எடுத்துக்கலாம். ஸோ மல்டிப்புள் கலர்ஸ் தான் நான் எடுத்திருக்கேன். ஸோ இதை வந்து எல்லா ஷீட்டையும் வந்து இந்த மாதிரி மூணாக வந்து மடிச்சுட்டு சரிசமமாக அதை கட் பண்ணி எடுத்துருங்க. ஸோ இப்போ கட் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம வந்து ட்ரையாங்கிள் ஷேப்பில் கார்னரில் மட்டும் நம்ம வரைஞ்சிடலாம். ஸோ தட் வந்து ஒரு தோரணை மாதிரி நம்ம கட் பண்ணி எடுத்துடலாம். இந்த வி ஷேப்பில் கட் பண்ணிவிடுங்க. அப்புறம் இண்டிவிஜுவல் பீசஸாக எல்லாத்தையுமே கட் பண்ணி எடுத்துருங்க. ஸோ இதை மாதிரி நீங்கள் எல்லா கலர்லேயும் கட் பண்ணி எடுத்துருங்க. ஸோ நெக்ஸ்ட் நம்ம வந்து கிளிட்டர் ஃபோம் ஷீட்னால் எடுத்துருக்கோம். ஸோ இதில் தான் நம்ம வந்து ஆல்ஃபபெட்ஸ் மாதிரி கட் பண்ண போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம வந்து ஆல்ஃபபெட்ஸ் மாதிரி எழுதிக்கலாம். ஸோ ஹாப்பி பர்த்டேன்னு நம்ம பண்ண போகிறதுனால, ஹாப்பி பர்த்டே தீம்னால் நம்ம ஹாப்பி பர்த்டேன்னு எழுதிடலாம் அதில். ஸோ இது மாதிரி எழுதிட்டு நீங்கள் வந்து கட் பண்ணி எடுத்துருங்க. ஸோ நான் வந்து கேப்ஸில் வந்து கட் பண்ண போகிறேன். ஸோ அதனால் வந்து ஸ்கேல் யூஸ் பண்ணிவிட்டு HA அப்படின்ற மாதிரி எழுதிட்டு அதை நான் வந்து கட் பண்ண போகிறேன். ஸோ நான் ஸ்கேல் யூஸ் பண்ணி ஈவனாக வந்து வரைகிறேன். ஸோ இதே மாதிரி எல்லாத்தையும் எழுதிட்டு நம்ம கட் பண்ண வேண்டியது தான். ஸோ நீங்கள் வந்து கோல்டு கலர், சில்வர் கலர், ரெட் கலர்லாம் யூஸ் பண்ணிங்கன்னா நல்லா கிளிட்டரிங்காக இருக்கும். ஸோ அதே மாதிரி நான் எல்லாத்தையும் எழுதிட்டு கட் பண்ணி எடுத்துகிட்டு வந்துட்டேன் பாருங்கள். இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருக்க இந்த கலர் பேப்பரில் வந்து நம்ம இந்த ஆல்ஃபபெட்ஸ்லாம் ஒட்ட போகிறோம். ஸோ இதை மாதிரி எல்லாத்தையும் நீங்கள் ஒட்டி விட்டுருங்க. ஸோ நான் வந்து ஹீட் க்ளூ கன் யூஸ் பண்ணுறேன். ஸோ ஃபோம் ஷீட்டும் பேப்பரும் வந்து சீக்கிரமாக ஸ்டிக் பண்ணிடலாம். ஸோ ஹீட் க்ளூ கன் யூஸ் பண்ணிங்கன்னா நீங்கள் வந்து ஃபெவிகால் கூட யூஸ் பண்ணலாம், பட் கொஞ்சம் டைம் எடுக்கும். ஸோ பாருங்கள், எல்லாத்தையும் நம்ம ஒட்டி விட்டாச்சு. இப்போ எப்படி இதை ஹேங் பண்ணலான்றதை காட்டினேன். ஏதாவது ஒரு கலரில் நீங்கள் வந்து சாட்டன் ரிப்பன் இந்த மாதிரி எடுத்துக்கோங்க. ஸோ லென்த்தியே எடுத்துக்கோங்க. ஸோ நம்ம ஸ்டிக் பண்ண போகிறது அதுக்கு தகுந்த மாதிரி இருக்கணும். ஸோ ஹாப்பி பர்த்டேன்ற மாதிரி அரேஞ்ச் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஒன்று ஒன்றா ஒட்டிக்கலாம். ஸோ நான் வந்து ஃபஸ்ட்டு இப்படி ஆரம்பிக்கிறேன். பர்த்டேலேருந்து ஹாப்பி அப்படின்ற மாதிரி ரிவர்ஸில் ஒட்டிகிட்ருக்கேன். ஸோ அப்போ தான் நம்ம வாலில் ஸ்டிக் பண்ணும்போது அது தகுந்த மாதிரி இருக்கும். ஸோ அந்த மாதிரி பார்த்துட்டு நீங்கள் சரிசமமாக இருக்கான்னு செக் பண்ணிவிட்டு, ஈவனாக இருக்கான்னு செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஸ்டிக் பண்ணுங்கள். ஏன்னா ஸ்டிக் பண்ணிவிட்டு திருப்பியும் நம்ம எடுத்துகிட்டு ஓட்டினோம்னா சம்டைம்ஸ் வந்து இந்த கலர் பேப்பர் வந்து கிழியறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ வந்து ஃபஸ்ட்டு வந்து அரேஞ்ச் பண்ணிவிடுங்க அந்த சாட்டன் ரிப்பனில் நம்ம ஒட்ட போகிறத, அதுக்கப்புறமாட்டா நீங்கள் ஒட்டிடுங்க. ஸோ பாருங்கள், நான் இந்த மாதிரி தான் ஒட்டிகிட்ருக்கேன். ஒன்றுனா இப்போ பர்த்டேன்றதை தான் நான் ஃபஸ்ட்டு ஓட்டுறேன். நீங்கள் ஒரு சின்ன பேப்பரில் வந்து ஹாப்பி பர்த்டேன்னு எழுதிட்டு அதை வந்து பார்த்துட்டு ஒன்று ஒன்றா வந்து அந்த ஆல்ஃபபெட்ஸ் அந்த மாதிரி நீங்கள் மேட்ச் பண்ணலாம் நீங்கள் பிகினர்ஸாக இருந்தீங்கன்னா. ஏன்னா நம்ம ஒட்டும் போது நம்ம ஆல்ஃபபெட்ஸை மாற்றி ஓட்டிட்டோம்னா அப்புறம் திருப்பி ஓட்டுறதுக்கு ரொம்பவே கஷ்டமாக இருக்கும் பிரிச்சுட்டு ஓட்டுறதுக்கு. ஸோ வந்து ஸ்டென்சில் மாதிரி எதிரியாக எழுதிட்டு அதை பார்த்துட்டு அப்படியே ஈவனாக ஒட்டி விட்டுருங்க. ஹாப்பின்ற வார்த்தையை தான் நம்ம ஒட்டிகிட்ருக்கோம். ஸோ இது மாதிரி அழகாக நீங்கள் ஈவனாக ஒட்டி விட்டுருங்க. இப்போ எல்லாமே ஒட்டியாச்சு ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், நம்ம ஹாப்பி பர்த்டே வால் ஹேங்கிங் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. ஸோ இதை நீங்கள் அப்படியே ஃபோல்ட் பண்ணிவிட்டு ஒரு கவரில் வச்சு நீங்கள் சேவ் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ தட் வந்து என்றைக்கு பர்த்டேவோ அன்றைக்கி நீங்கள் ஸ்டிக் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறமேட்டா நீங்கள் எப்போ வேணாலும் இதை வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி நீங்கள் ஃபோல்ட் பண்ணி அழகாக வந்து சேவ் பண்ணி வச்சுக்கலாங்க. ஸோ அதுக்கப்புறம் உங்கள் குழந்தையோட நேமையும் எழுதிட்டு இதே மாதிரி நீங்கள் ஸ்டிக் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ பாருங்கள், நம்ம ஹாப்பி பர்த்டே தீம் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. ஸோ இது கண்டிப்பாக யார் வேணால் ட்ரை பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ். ரொம்பவே ஈஸியான கிராஃப்ட், உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஸோ இது அப்படியே இருக்கட்டும். நெக்ஸ்ட்டு நான் டைனோசர் தீம் சொல்லியிருந்தேன் இல்லையா. ஸோ டைனோசர் எப்படி வந்து கட் பண்ணுறதுன்னு காட்டுறேன். யூடியூப்பில் வந்து பார்த்திங்கன்னா வந்து டைனோசரை ஸ்டெப் பை ஸ்டெப் எப்படி வரையிறதுன்னு காமிச்சிருப்பாங்க. ஸோ அதோடைய இதை பார்த்துட்டு நீங்கள் வந்து டைனோசர் இது மாதிரி வரைஞ்சிக்கோங்க. ஸோ விதவிதமான டைனோசர் நம்ம வரைஞ்சிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி ஒரு பேப்பரில் கட் பண்ணிடலாம். ஸோ தட் நம்ம அதை ஸ்டென்சில் மாதிரி யூஸ் பண்ணி இந்த கிளிட்டர் ஃபோம் ஷீட்டில் கட் பண்ணி எடுத்துடலாம்.
ஸோ இப்போ நான் அதை கட் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். ஸோ இதை வந்து அப்படி ஷேப்பாக வச்சுட்டு ஒரு மார்க்கர் பென் யூஸ் பண்ணி அதே ஷேப்பில் வரைஞ்சிட்டு கட் பண்ணி எடுத்துருங்க. ஸோ எல்லாத்தையும் நம்ம அது மாதிரி தான் கட் பண்ண போகிறோம் பாருங்கள். ஸோ பேக் சைடில் வச்சு வரைஞ்சிட்டிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். வரைஞ்சதுக்கப்புறம் நம்ம அதை கட் பண்ண வேண்டியது தான். ஸோ ஒன்று வந்து ஷேப் ஷேப்பாக நம்ம வெட்டி எடுத்துட வேண்டியது தான். ஸோ கட் பண்ணி எடுத்ததுக்கப்புறம் இப்படி தாங்க இருக்கும். ஸோ ரொம்பவே சூப்பராக ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். நான் வந்து வெவ்வேறு ஷேப்பில் வந்து வெவ்வேறு சைஸில் வரைஞ்சிருக்கேன். வரைஞ்சி எல்லாத்தையுமே கட் பண்ணி எடுத்துட்டேன். இப்போ வந்து நம்ம இதுக்கு ஐ மட்டும்தான் வைக்கணும். ஸோ அதுவும் வந்து ஒரு ஒயிட் ஷீட்டில் வந்து ஒரு மார்க்கர் இல்லை ஸ்கெட்ச் பென் யூஸ் பண்ணி ரவுண்டாக வரைஞ்சிட்டு நடுவில் மட்டும் சென்டராக ஒரு பெரிய ஐ பால் மாதிரி வரைஞ்சி எடுத்துருங்க. ஸோ அதையும் சின்ன சின்னதாக கட் பண்ணிவிட்டு நம்ம ஹீட் ப்ளூ கன் யூஸ் பண்ணி ஒட்டி விட்டுறலாம். ஸோ ஒவ்வொன்றத்தையும் இதுமாதிரி ஒட்டி விட்டுருங்க. ஸோ ரெண்டு மூணு ஸ்டென்சில் இருந்தால் போதும் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம விதவிதமாக நம்ம எவ்வளோ வேணுமோ தேவைக்கான அளவுக்கு டைனோசர்ஸ்லாம் கட் பண்ணி எடுத்துடலாம். ரொம்பவே ஈஸி தான் ஃப்ரெண்ட்ஸ். கண்டிப்பாக நீங்கள் எல்லாருமே இதை வரைஞ்சி கட் பண்ணலாம். ஸோ அவங்க வந்து யூடியூப்பில் வந்து பார்த்திங்கன்னா ஸ்டெப் பை ஸ்டெப்பாக அவங்களுக்கு வரைஞ்சி காட்டுறாங்க. ஸோ அதோடய லிங்க்கு நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள். உங்கள் குழந்தைங்களுக்கு நீங்கள் விருப்பமான தீமில் செஞ்சிங்கன்னா அவங்க ரொம்பவே ஜாலியாக சந்தோஷப்படுவாங்க. ஸோ இந்த மாதிரி நான் என் குழந்தைக்கு நான் டெக்கரேட் பண்ணியிருக்கேன். அவளுக்கு டைனோசர்னால் ரொம்பவே பிடிக்கும். ஸோ இப்போ எல்லாமே ரெடி பண்ணியாச்சு. இப்போ டைனோசர் தீம்னால நம்ம குழந்தைங்களுக்கு அந்த பர்த்டே கேப் இருக்கு இல்லையா, அதுவும் டைனோசர் தீம் தான் பண்ண போகிறேன். ஸோ அதுக்கு இந்த மாதிரி கலர் ஷீட் எடுத்துகிட்டு அதை பாதியாக இந்த மாதிரி கட் பண்ணிட்டேன். ஸோ ஸ்கொயர் ஷேப்பில் எல்லாத்தையும் மடிச்சுட்டு மிச்ச போர்ஷன் நம்ம கட் பண்ண அந்த கட் பண்ண பீசஸில் வந்து ஹார்ன்ஸ் அண்ட் ஸ்பைன்ஸ் மாதிரி ரெடி பண்ண போகிறேன். ஸோ ஸ்பைன்ஸ் மாதிரி இந்த மாதிரி மவுண்டன் மவுண்டனாக வரைஞ்சிட்டு அதை நான் கட் பண்ண போகிறேன். ஸோ எல்லா கலர்லேயும் நம்ம இதே மாதிரி வரைஞ்சிட்டு அதை ஈவனாக நம்ம இது மாதிரி கட் பண்ணி எடுத்துடலாம். ஸோ ஒரு அஞ்சு கேப் போல் நான் ரெடி பண்ண போகிறேன். ஸோ இப்போ நம்ம கட் பண்ண இந்த ஸ்பைன் வந்து இந்த கார்னரை வந்து ஹீட் ப்ளூ கன் அப்ளை பண்ணி ஒட்டி விட்டுடலாம். ஸோ நார்மலாக நீங்கள் வந்து ஹீட் ப்ளூ கன் இல்லை ஃபெவி குவிக் இல்லை ஃபெவி கால் கூட யூஸ் பண்ணிக்கலாம். எல்லாமே உங்கள் விருப்பம்தான். இப்போ நம்ம வந்து கோன் ஷேப்பில் இதை மடிச்சிடலாம். ஸோ கோன் ஷேப்பில் மடிச்சிடுங்க. இந்த ஸ்பைன் மட்டும் வந்து கார்னராக இருக்கிற மாதிரி பார்த்துட்டு அதுக்கு தகுந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணிவிடுங்க. ஏன்னா நம்ம தலையில் வைக்கும் போது சைடில் வந்து ஸ்பைக்ஸ் மாதிரி நிற்கணும். ஸோ இப்போ நான் ஒட்டிட்டேன். இப்போ ரவுண்ட் ஷேப்பாக இருக்கணும்னு சொல்லிவிட்டு அந்த கார்னர் கீழே போகத்தை வந்து நான் கட் பண்ணி எடுத்துட்டேன். ஸோ கீழே வச்சு பாருங்கள், நல்லா சரிசமமாக இருக்குதுன்னா உங்கள் கோன் கேப் வந்து சூப்பராக ரெடி ஆகிடுச்சுன்னு அர்த்தம். ஸோ இதே மாதிரி நான் ஒரு அஞ்சு கேப் ரெடி பண்ணிட்டேன் வெவ்வேறு கலரில். ஸோ நீங்கள் கான்ட்ராஸ்டான ஸ்பைன்ஸ் யூஸ் பண்ணிங்கன்னா பார்க்கறதுக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும். இப்போ எல்லாத்தையும் நல்லா ரவுண்ட் ஷேப்பில் கட் பண்ணிவிடுங்க. ஸோ கட் பண்ணதுக்கப்புறம் இப்படி தான் ஃப்ரெண்ட்ஸ் இருக்கும். ஸோ இதுக்கப்புறம் நான் என்ன பண்ண போகிறேன்னா நம்ம குழந்தையோட பர்த்டே தீம் இல்லையா, ஸோ ஹாப்பி பர்த்டேன்னு சொல்லிவிட்டு உங்கள் குழந்தையோட நேமை நம்ம எழுதி ஒட்டி விட்டுடலாம். ஸோ அதை மாதிரி நான் மிச்சம் உள்ள அந்த ஸ்பைன்ஸில் வந்து ஹாப்பி பர்த்டேன்னு சொல்லிவிட்டு என்னோடய டாட்டரோட நேம் ஸ்ரீனிகாவை நான் எழுதிட்டேன். எழுதிட்டு நான் வந்து இந்த மாதிரி ஒட்ட போகிறேன். ஸோ ரவுண்ட் ஷேப்பில் ஒட்டிடுங்க. ஸோ ஒரு கஸ்டமைஸ்டு ஹெட் கேப்பாக இருக்கும், ஒரு பர்த்டே கேப்பாக இருக்கும். கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்பவே ஈஸியானது, ரொம்பவே சுலபமாக யார் வேணால் செஞ்சிடலாம். உங்கள் குழந்தைங்க கொஞ்சம் பெரிய குழந்தைங்களாக இருந்ததுனால் கண்டிப்பாக அவங்களையும் நீங்கள் எங்கேஜ் பண்ணி இதை செய்யும் போது அவங்களும் ஒரு ஜாலியாக ரொம்பவே விருப்பப்பட்டு செய்வாங்க. இப்போ நான் எல்லாத்தையும் ஒட்டிட்டேன் பாருங்கள். ஸோ நம்ம யூஸ் பண்ணுறது எல்லாமே கான்ட்ராஸ்ட் கலராக இருந்ததுன்னா நம்மளுக்கு ரொம்பவே அழகாக இருக்கும், சூப்பராக இருக்கும், கலர்ஃபுல்லாகவும் இருக்கும். ஸோ எல்லாமே நம்ம ரெடி பண்ணிட்டேன் பாருங்கள். ஸோ இப்போ வந்து நம்ம கீழே வந்து ரவுண்டாக வந்து பஞ்ச் பண்ணிவிட்டு அதை வந்து எலாஸ்டிக் இல்லை சாட்டன் ரிப்பன் யூஸ் பண்ணி நம்ம கட்டி விட்டுடலாம். ஸோ பாருங்கள், நம்மளுடைய ஹெட் கேப்பு சூப்பராக ரெடி ஆச்சு, நம்ம பர்த்டே தீமும் சூப்பராக ரெடி ஆச்சு. ஸோ ஹாப்பி பர்த்டே ஸ்ரீனிகான் எழுதிட்டேன். லாஸ்ட் மினிட்ல நான் என்ன பண்ணேன்னா அவளுக்கு 3 இயர்ஸ் கம்ப்ளீட் ஆகுது, 3 இயர் வந்து கட் பண்ணிவிட்டு சேம் மெத்தடில் வந்து ட்ரையாங்கிள் ஷேப்பில் ஸ்பைன்ஸ் மாதிரி கட் பண்ணி அதெல்லாம் ஒட்டிட்டேன். இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருக்க அந்த டைனோசர்ஸ்லாம் வந்து ஒரு சில்க் த்ரெட் யூஸ் பண்ணி பின்னாடி எல்லோ டேப் வச்சு நான் ஒட்டிட்டேன். ஒட்டிட்டு நம்ம என்ன பண்ண போகிறோம்னா அந்த வால் ஹேங்கிங் இருக்கு இல்லையா, அதில் வந்து நம்ம கட்டி தொங்க விட்டுடலாம். ஸோ தட் நம்ம ஃபேன் இல்லை வந்து காற்றுல ஆடும் போது நல்லா வந்து டைனோசர்ஸ்லாம் நகர்ந்து போகிற மாதிரி இருக்கும், பார்க்கறதுக்கே ரொம்பவே அழகாக இருக்கும். நீங்கள் லைட்லாம் நிறுத்திட்டு போட்டிங்கன்னா ரொம்பவே கிளிட்டரிங்காக இருக்கும். ஸோ பாருங்கள், நாங்கள் வந்து சீலிங்லேயும் கொஞ்சம் லைட்ஸ்லாம் போட்டுருக்கோம். ஸோ இந்த ஃபேன் போடும்போது டைனோசர்ஸ்லாம் அங்கே இங்கேயும் நகர்ந்து போகிற மாதிரி இருக்குது. ஸோ ரொம்பவே நல்லா இருக்கு இல்லையா ஃப்ரெண்ட்ஸ். கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த டைனோசர் பர்த்டே பார்ட்டி தீம் உங்களுக்கெல்லாம் பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னொரு இன்ட்ரெஸ்டிங் வீடியோட இன்ட்ரெஸ்டிங் கான்செப்டோட உங்களை சந்திக்கும் வரை அன்டில் தென் இட்ஸ் மீ சைனிங் ஆஃப். டேக் கேர், பாய்.